மிஸ்டர் பாரதி பிரிண்டர்ஸ், விசிட்டிங் கார்டிலிருந்து லெட்டர் ஹெட், ப்ரோஷர், ஃப்ளையர், ரப்பர் ஸ்டாம்ப் வரை அனைத்து வகையான டிசைனிங் பிரிண்டிங் வேலைகளுக்கான ஒரே இடம் மிஸ்டர் பாரதி பிரிண்டர்ஸ். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். எதையுமே சீரியஸாக எடுத்துக்காத ரொம்பவே கேர்லெஸ்ஸான பையன்தான் கார்த்தி. அவன் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற ரொம்பவே சென்சிட்டிவான ஜான்சி அப்படின்ற பொண்ணை லவ் பண்ணுறான். லவ்னா சும்மாவே சண்டை வரும். இதில் ஆப்போசிட் ஆப்போசிட் கேரக்டர்ஸ்ல இருந்தா கேட்கவா வேணும். அவங்களுக்குள்ள வர சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்களுக்குள்ள சண்டை வருது. அதனாலயே அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுது. இந்த கதையில என்ன புதுசா இருக்குன்னு இந்த படத்தை பத்தி சொல்ல வந்துட்ட அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஆனா தமிழ் சினிமால லவ் ஸ்டோரியோட ட்ரெண்டையே மாத்தினது இந்த படம் தான். அப்படிப்பட்ட படத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன். வெல்கம் டு பிளேபேக். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற படம் பேரு உன்னாலே உன்னாலே. இந்த படம் 2007 இயக்குனர் ஜீவா இயக்கத்துல வெளிவந்த ஒரு திரைப்படம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கார்த்திக்கும் ஜான்சிக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா கார்த்தி ஒரு வேலை விஷயமா ஆஸ்திரேலியா போறாரு. அங்க போகும்போது பிளைட்ல அவரோட பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்ணு தான் தீபிகா. தீபிகாவும் கார்த்திய மாதிரியே எதையுமே சீரியஸா எடுத்துக்காத ஒரு பொண்ணு. எனக்கு போர் அடிக்குது. இந்த மேகசின் இன்னும் எவ்வளவு நேரம் போராட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா போய் இறங்கின உடனே தீபிகாவை ரிசீவ் பண்ண ஒரு பொண்ணு வராங்க. அது யாருன்னு பார்த்தா கார்த்திகோட எக்ஸ் லவர் ஜான்சி. ஹாய், ஐம் தீபிகா. ஹாய் ஜான்சி. ஹாய். அங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ஒரு ஷாக். கார்த்திக் ஜான்சிய பார்த்த உடனே அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து ஜான்சி அவர் ஒரு ஏக்கத்தோட பாக்குறாரு. ஆனா ஜான்சி இவனை ஏண்டா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தீபிகாவை கூட்டிட்டு போயிடுறா. இதுக்கப்புறமா ஆஸ்திரேலியால அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில என்னென்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ தாண்டி முக்கியமா மூணு கேரக்டர்ஸ பத்தி பேசியே ஆகணும். ஒன்னு ராஜு. யாரா சுனாமி? பிரியாடா. எஸ் பிரியா. இன்னொன்னு சதீஷ். உனக்கு ஞாபகம் இருக்கா இதே காஃபி டேல February 14th evening 5:30 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோமே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹவ் லக்கி ஐ எம். எப்படி சொல்லண்டா. மூணாவது வைத்தி. வேர் இஸ் வைத்தி? ஹி இஸ் ஹைடிங் டவுன் தேர். இது என்ன போட்டோ? அது தெரியுது. இதுல இருக்கிறது யாரு? நான் தான் உன் கூட இருக்கிறது. அவங்க அகராதியில எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு பொண்ணு சரின்னு சொன்னா வேண்டாம் யோசின்னு அர்த்தம். அவன் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னா அரை மணி நேரம் ஆகும், வேற வேலை இருந்தா போய் பாருன்னு அர்த்தம். ஆனா இந்த ராஜு குடும்பத்தனமான சகுனி வேலை எல்லாம் பார்த்து கார்த்திக் ஜான்சி லவ் பீரியட்க்கு இவரே ஒரு முக்கிய காரணமா இருப்பாரு. ஒரு நாள் பார்ட்டி இருக்குன்னு எங்களெல்லாம் கூட்டு போனாயா? அங்க அவளும் கார்த்திக் அடிச்ச லூட்டி இருக்குதே, எனக்கே வெக்கம் ஆயிடுச்சுன்னா பாரு. அடுத்தது வைத்தி. நம்ம எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம நாட்டு ஆளுங்க யாராவது அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஆஸ்திரேலியால கார்த்திக் மீட் பண்ண ஆஸ்திரேலியால செட்டில் ஆன ஒரு தமிழன் தான் வைத்தி. தமிழ கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? என் பேர் வைத்தி. எந்த ஊரு? சொந்த ஊர் தஞ்சாவூர். இருக்குறது சென்னை. தஞ்சாவூரா? இந்த படத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா தமிழ் சினிமால லவ் மூவினாலே வழக்கமா ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறமா லவ் சாங் டூயட்னு போயிட்டு கடைசியா பிரேக்கப் ஆகும். ஆனா இந்த படத்தோட ஓபனிங்கே பிரேக்கப் தான். இனிமே நமக்குள்ள எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் கார்த்தி ஆஸ்திரேலியா போவாரு. போகிற வழியில தீபிகாவை மீட் பண்ணுவாரு. என் பேர் தீபிகா. அதனால இரிட்டேட் ஆன ஜான்சி ஒரு நாள் கார்த்திகை பார்த்து கேட்டுருவா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து என் பின்னாடி ஏன் சுத்திட்டு இருக்கேன்?
அப்போ கார்த்தி ஜான்சிய சமாதானப்படுத்துறதுக்காக நான் நார்மலா தான் இருக்கேன், எனக்குள்ளலாம் எதுவும் இல்ல அப்படின்னு ஜான்சிய மேனிபுலேட் பண்ணுவான். அவன் பேசினதை கேட்டு ஜான்சி சமாதானமாகறா. அந்த நேரத்துல திடீர்னு தீபிகா வந்து கார்த்திக்க கூட்டிட்டு போயிடுறா. அப்போ கார்த்திக் மேல ஜான்சிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா தான் ஜான்சி கார்த்திக்கோட அட்டென்ஷனை சீக் பண்ண ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் நடக்கிற சில சம்பவங்கள்னால நம்ம தான் கார்த்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்றத ஜான்சி ரியலைஸ் பண்றா. இதுக்கு இடையில ஜான்சி கார்த்தி பத்தின விஷயம் தீபிகாக்கும் வைதிக்கும் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேரும் அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்றாங்க. இத பத்தி ஜான்சியும் தீபிகாவும் ஒரு நாள் உட்காந்து பேசுறாங்க. அப்போ ஜான்சி, இனிமேல் லைஃப்ல கார்த்திக்கும் லவ்வுக்கும் இடமே இல்ல. அப்போ தீபிகா, கார்த்திகா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கார்த்திகா லவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஜான்சிக்கு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறமா தீபிகா கார்த்திகோட பழகிறத பார்த்து ஜான்சிக்கு பொசசிவ்னஸ் கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துல முக்கியமா மியூசிக்க பத்தி பேசியே ஆகணும். மௌனராகம் படத்தை எப்படி மியூசிக்ல இருந்து பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இந்த படத்தையும் மியூசிக்ல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்துல வர ஒரு ஒரு சீனுக்கும் அவரு போட்டிருக்கிற பிஜிஎம் இருக்கே, இட்ஸ் எ பிளெஸ். இந்த படத்துல வர எல்லா சாங்ஸோட சவுண்டிங்ஸுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த படத்தோட ஆல்பம் அப்பவே ரொம்ப பெரிய ஹிட் ஆனுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜூன் போனால் ஜூலை காற்று சாங்க விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஜூன் போனா ஜூலை காற்றே கண் பார்த்தா காதல் காற்றே. அடுத்தது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஜீவா தான். எந்த இடத்துலயுமே இவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றத காமிச்சிருக்கவே மாட்டாரு. எல்லா ஃப்ரேமுமே கதைக்கேத்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா இந்த படத்துல வர ஆர்ட். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸ் ஆன பத்மஸ்ரீ தோட்டாதரணி தான். ஜூன் போனால் ஜூலை காற்று சாங்ல வர செட்டா இருக்கட்டும், வைகாசி நிலவே சாங்ல வர செட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஈவன் இந்தியாவில வர வீடுகளோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும், ஃபாரின்ல வர வீடுகளோட ஆம்பியன்ஸா இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் போய் இந்த படத்தை பாருங்க. இந்த படம் யூடியூப்ல கூட இருக்கு. நீங்க ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னா, இந்த படத்தை பாக்கும்போது புதுசா ஒரு லவ் மூவியை பார்த்த மாதிரியும் ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உள்ளூர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.